தமிழ்நாட்டில் நேற்று பரவலாக கோடை மழை பெய்த நிலையில் 3 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று காலையிலிருந்து இரவு வரை விட்டுவிட்டு சாரல் மழை பெய்தது. பூவிருந்தவல்லி, ரோசி கார்டன், ஆவடி, பொன்னேரி, திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கோடை மழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கல்பாக்கம், செங்கல்பட்டு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இந்த மழையால் அந்த பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆரணி, செங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டிய கோடை மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. செஞ்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மிட்டாலம், பைரப்பள்ளி, அரங்கல் துருகம் உள்ளிட்ட பகுதிகளிலும், வாணியம்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. சத்தியமங்கலம், தாளவாடி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் ஏராளமான வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. சுழன்றடித்த காற்றில் சிக்கி சில மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதற்கிடையே தென் இந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டலத்தின் கீழடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் அடுத்த 2 நாட்களுக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகம் முதல் மத்திய பிரதேசம் வரை வடக்கு தெற்காக கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கின்ற பகுதி வளிமண்டலத்தில் நிலவுகிறது. இதன் காரணமாக வரும் மார்ச் 20ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு நகரின் சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.